Hi friends, Group 2 2022 la eppadi nama 165 plus adikalam adukana oru study plan na. So idu vandu ippa irukra ippa January la pathina oru 10 days kitta irukku and February March April May la vandu exam vandalo irukra oru 100 days calculate panni da indha study plan vandu ready pannirukom. So indha study plan la vandu pathina first vandu general la adhaadu old candidates and new candidates old candidates ah and the என்னென்ன mistakes தாம் பண்ணிருக்கீங்க list out பண்ண சொல்லிருப்போம் and then new candidates க்கு சில rules எல்லாம் சொல்லிருக்கோம் இத தாண்டி வந்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம plan வந்து கொடுத்துறோம் இது வந்து பொது தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் GS கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிட்யூட் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த plan வந்து கொடுத்துறோம் so overall இதுதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இது வந்து கொஞ்சம் நான் ஈஸியா தான் கொடுத்துறேன் அந்த ஸ்டடி plan ஆனா இப்படிதான் கிடையாது நான் ஜஸ்ட் ஒரு ரூட் தான் போட்டு காட்டியிருக்கேன் அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 165 ப்ளஸ் டார்கெட்ன்றது ஏன் நம்ம வைக்கிறோன்னா ஜென்ரலாக குரூப் டூவில் 165 ப்ளஸ் அடிக்கிறதேன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அதே சமயத்தில் முடியாதுன்னு இல்லை ஓரளவுக்கு 165 ப்ளஸ் அடிக்கிறதேன்றது சேஃப் ஜோன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் நம்ம ஒரு 95 ப்ளஸாக தான் அடிச்சிருக்கணும் அண்ட் ஜிஎஸில் ஒரு 70 தான் அடிச்சிருந்தா தான் 165 ப்ளஸ் வரும் ஸோ இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாகவே வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன் நான் எப்படியாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க சே 1 மார்க்கில் தான் போச்சு 2 மார்க்கில் தான் போச்சு அப்போ போகுது இல்லை அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 99% ரீச் ஆயிருந்தாலும் 1% மிஸ்டேக் ஏதோ வருதுன்னா அங்கே ஏதோ ஒரு தவறை நீங்கள் பண்ணிட்டு வந்துருக்கீங்க அப்போ அந்த மிஸ்டேக் என்னன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணணும் நான் எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறத விட எப்படின்னா உங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் லாஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண கட் ஆஃப் வந்து உங்கள் கையில் இருக்கணும் ஸோ ஒவ்வொரு கட் ஆஃபையும் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ எல்லா இதுக்குமே வெளியிடுறாங்க ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரி எல்லா கட் ஆஃபையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எந்த அளவுக்கு போயிருக்கீங்க என்ன எவ்வளோ போகணும் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய பிளான் வந்து இருக்கணும் அண்ட் தென் ஓல்டு கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தோல்விக்கான காரணங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் ஜென்ரலாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸே யூஸ் பண்ணால் வெறும் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வச்சு கூட படிச்சிருப்பீங்க ஆனால் என்னென்னா ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து நிறைய விஷயம் அடங்கியிருக்கு ஸ்கூல் புக் படிக்கிறதுன்றது அது படிக்கும்போது நமக்கு புரியும் ஆனால் என்னென்னா எல்லாருக்கும் அதுன்னா அவ்வளோ இருக்குது 6th 7th 8th இதே கடையில் ஆனால் ஒரே புக்கு தான் பாலிட்டி ஒரே புக்கு தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து முடிஞ்சிருது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இப்போ வந்து நிறைய இன்ஸ்டியூட் கம்பைல் பண்ணி தராங்க அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல ஸ்கூல் புக்கையே கம்பைல் பண்ணி தந்தால் அது வந்து நமக்கு ஈஸி தான் ஆனால் வெறும் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அதை வந்து நம்ம ஒரு சைடு ஆப்ஷனாக தான் வச்சுக்கணும் அதை மெயின் சோர்ஸாக வச்சுக்கூடாது மெயின் சோர்ஸ் நமக்கு ஸ்கூல் புக்காக தான் இருக்கணும் அதே சமயத்தில் நிறைய பேர்கிட்ட ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இருக்கிறது இல்லை இப்போ குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸும் ஆட் பண்ணதுனால லாஸ்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா 2018 நிறைய பேருக்கு மெயின்ஸ் படிக்க கண்டிப்பாக டைம் இல்லை தான் ஓரளவு கிளியர் பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 1 எழுதினவங்க இல்லை குரூப் 2 எழுதினவங்க இல்லை யூபிஎஸ்சி படித்தவங்க அவங்க தான் ஓரளவு கிளியர் ஆனாங்க பிகாஸ் அவங்க வந்து அந்த இதை வந்து ஓரளவுக்காவது ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால அந்த குரூப் 2 ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ ஒரு லிட்டில் பிட்டாவது நீங்கள் வந்து குரூப் 2 மெயின்ஸை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் இப்போ வர எக்ஸாமுக்கு சொல்கிறேன் அண்ட் சிலபஸ் வச்சு படிக்கணும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கான சிலபஸ் வச்சு நீங்கள் படித்தே ஆகணும் சிலபஸே இல்லாமல் நான் இப்படி தான் படிப்பேன் 6th book ஃபுல்லாக 7th book ஃபுல்லாக 8th book ஃபுல்லாக அப்படி படிக்கிறதுன்றது அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது இதுக்கு இதுதான் சிலபஸ்னால் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் யூபிஎஸ்சியோட சிபிஎஸ்சி புக்கு படிப்பீங்களா ஸோ அந்த மாதிரி தான் அர்த்தமே இல்லாமல் நிறைய பேர் சிலபஸ் வச்சே படிக்கிறதுல ஆனால் சிலபஸ் வந்து கண்டிப்பாக அந்த காப்பி இருக்கணும் ஒரு ஒரு டாபிக் முடிக்க முடிக்க நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும் அதில் எல்லாமே ஓரளவுக்கு 75% அண்டர்லைன் ஆகியிருந்தால் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியரே பண்ணுவீங்க அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் பார்க்கறதில்ல ஏன் அப்படின்னா அதில் இருக்கிறது அப்படியே வரப்போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்குது ஆனால் வந்து எப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம ஜென்ரேஷன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வாழ்ந்த வாழ்க்கையை தான் பார்த்து நம்ம வாழறோம் அதுக்காக அவங்க வாழ்க்கை அப்படியே இது பண்ணலை ஓரளவுக்கு அவங்க இதுலேருந்து பாதியாவது எடுத்துகிட்டு வாழறோம் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இனிமேல் வரப்போகிற கொஸ்டினுக்கான ஒரு சாம்பிள் தான்
ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணாலும் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் அது டைரெக்டாக வந்தால் 10 கொஸ்டின்ஸ் அது உங்களுக்கு வரும்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் இன்டைரக்டாக கேட்பாங்க ஒரு 5 கேள்வியாவது. இன்டைரக்ட் மீன்ஸ் அதில் ரிப்பீட் ஆகிற அந்த டாப்பிக்கு, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படித்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்துமே ஒரு 5 கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டின் வச்சுக்கோங்க, 10 கொஸ்டின் பேப்பர் வரும்போது 40 கொஸ்டின். ஸோ இதிலே உங்கள் கையில் ஒரு 50 கொஸ்டின் கிட்ட அடங்கிடுமே. ஆனால் இந்த இதை வந்து நிறைய பேர் பண்ணுறதே இல்லை, ரொம்ப டஃப் பண்ணிக்கிறீங்க ப்ராசஸ், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு படிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில பாடங்களை அதாவது சிலபஸை வச்சு படிக்கிறேன்ற பேரில் பாதி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகக்கூடாது. குறைஞ்சது ஒரு 75-80% கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம். இதை தவிர்த்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னன்னு நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி சில காரணங்கள் தான் வந்து கண்டிப்பாக லிஸ்ட்டில் வரவே வராது. என்ன பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு படிக்கிறோம், இது வந்து நான் ஈஸியாக சொல்கிறோம், ஆனால் படிக்கிறவங்களுக்கு தான் அது டஃப் தெரியும். ஏன்னா போயிட்டு வந்து அந்த உடம்புலி, ஆனால் ஏதோ ஒரு டைம், ஏன்னா இது உங்களுடைய எக்ஸாம், நீங்கள் ரீசன் சொன்னாலும் அதெல்லாம் அஃபெக்ட் ஆக போகிறது நீங்கள் தான், இல்லை ரீசன் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் அதனால் பெனிஃபிட் அடைய போகிறதும் நீங்கள் தான். அதனால் வந்து உங்களுக்கான டைம் அட்வான்டேஜ் டைம் வீக்கெண்ட்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி காலைலே மார்னிங் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 2 hours கூட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 2 hours உட்காறது. ஏன்னா பெரிய பெரிய எக்ஸாம் தான் கூட கிளியர் பண்ணுறாங்க. குரூப் 2 எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது அதையே கிளியர் பண்ணுறாங்கன்னா இதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. அப்புறம் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் தான் ரீசனாக சொல்லாதீங்க. எதாக இருந்தாலுமே அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய பெயின் தெரியும். இருந்தாலும் வந்து எந்த ரீசன் சொன்னாலும் அதெல்லாம் அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம தான். அதை மட்டும் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. எதாக இருந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். நியூ கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. முன்னாடி சொன்ன விஷயங்களை கரெக்டாக வந்து அவேர் ஆகிக்கிட்டு தவறுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். பட் முன்னாடி சொன்னதாக பார்த்தீங்கன்னா மேஜர் மிஸ்டேக்ஸ், அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை அப்பப்போவே கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா ப்ராப்பர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்து பார்க்குறது மூலமாகவே கரெக்ட் ஆகிடும். அதிக தப்பு பண்ணி நிறைய அட்டம்ப்ட் எடுத்து கற்றுக்காதீங்க. ஓரளவுக்கு அது கொஞ்சம் அர்லியராக கற்றுக்கிட்டு தொடங்குங்க. ஸோ இப்போ நம்ம பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக வந்து பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். நான் டைம் வந்து கொடுக்கல, இந்தந்த இதுக்கு இந்தந்த டைம் எடுத்துக்கோங்கன்னு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டைம் வந்து ஆகுது. ஸோ உங்களுக்கேற்ற டைம் மாதிரி நீங்கள் வந்து பிளான் போட்டுக்கோங்க. இதை ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னால நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஜனவரி, ரிமைனிங் டேஸ் ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தான் மெயினாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பொது தமிழ் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 10 days ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்தா கூட 10 9 இயல் தான் இருக்குது 6th standard. ஸோ சூப்பராக படிச்சிடலாம். அதே மாதிரி 7th-8th ஒரு 28 days இருக்கும், 7th-8th முடிச்சிடலாம். அண்டு 9th-10th மார்ச் மந்தில் முடிச்சிடலாம். அண்ட் ஏப்ரல் 11th-12th. ஸோ இப்படி படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஓல்டு புக் அண்ட் நியூ புக் கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களில் முடிச்சிடுங்க. அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. பார்ட் ஏ படிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது கிராமர் பார்ட். பார்ட் பி, பார்ட் சி இப்படி வந்து முடித்தா கூட ஜென்ரல் இங்கிலீஷ் சூப்பராகவே முடிச்சிடலாம். அண்டு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மீதி நாளில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் படிச்சுட்டு ஜிஎஸ்ல ஜென்ரலாகவே நான் சொல்லுவேன், யூனிட் 8, 9 பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இதை வந்து தரவு பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் இதில் படிக்கிறது அப்படியே 90% ரிப்பீட் ஆகும். அதை தவிர்த்து ஜார்பி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு இதில் படிக்கிறது ஒரு 50% தான் ரிப்பீட் ஆகும். பட் இதுக்கு இதை வந்து படிக்கூடாதுன்னு இல்லை, இது வந்து ஒரு சைடு சப்போர்ட்டாக இருக்கணும். ஆனால் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது இது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளானும் இருக்கும். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு ஒரு 10 days, ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிச்சிங்கன்னா கூட சூப்பராக 10 days ஒரு 10 lessons வரைக்கும் தான் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் இருக்குது. 12th volume 1, 10th volume 1, volume 2 நல்லா படித்தாலே போதும் சிலபஸில் உள்ள லெசன். அதுக்கப்புறம் யூனிட் 8 and 9 ஒரு 28 days எடுத்துக்கோங்க. பாலிட்டி, யூனிட் 8 and 9 பாலிட்டி தான் கொஞ்சம் ஹெவி கண்டென்ட், அதனால் அதுக்கு வந்து 15 days. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஜார்ஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்கும் 10 days எடுத்துட்டு சயின்ஸ்க்கு 15 days. ஸோ டோட்டலாக வந்து 100 days இப்படி வந்து நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா சைடில் ஜிஎஸ்ஸும் முடிச்சிடலாம்.
கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 1 இயர் சொல்கிறாங்க, அதுலேயும் முக்கியமாக 8 மந்த்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நான் 8 மந்த் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். செப்டம்பர் 2021லேருந்து இப்போ ஏப்ரல் 2022 வரைக்கும் படிச்சிருக்கணும். ஸோ இப்போ அப்டேட் ஆகிற கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து ஜனவரி மந்த்னால் கண்டிப்பாக ஜனவரி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி போன வருஷத்தில் 4 மாதம் இருக்கும், அதை வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தா அதை வந்து அப்படியே சைடில் சைடில் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு டாபிக் படிங்க, சிலபஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஆப்டிடியூட்டில் 2 டாபிக்ஸ் படிங்க, ஏன்னா இங்கே வந்து நிறைய நாட்கள் இருக்குது. இங்கே ஒரு 2 டாபிக்ஸ், இங்கே ஒரு 2 டாபிக்ஸ். அண்ட் தென் குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து 30 மினிட்ஸ் to 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதுமானது. ஓரளவுக்கு இந்த எக்ஸாம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அண்டு இந்த எக்ஸாமுக்கு தேவையான என்ன சொல்கிறது, சில டாபிக்ஸை மட்டும் ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் அந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும் முடிச்சு வச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு அது வந்து யூஸ் ஆகும், மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். அப்போ போய் புதுசாக ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் மெயின்ஸ் கொடுக்குற அந்த பீரியடில் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ அதுக்காக இந்த ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் மார்ச் வரைக்கும் கொண்டு போங்க. ஏப்ரலில் தான் கம்ப்ளீட்டாக வந்து 100% ப்ரிலிம்ஸே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே கூட வந்து எக்ஸ்ட்ரா ஆப்டிடியூடில் ஒரு 2 டாபிக் அந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிடலாம். மே மந்த் ஃபுல்லாக ரிவிஷன், மே மந்தில் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி தான் வச்சுக்காதீங்க. இப்போது இதில் இருக்கிற டைமை வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன் 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 அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து சூப்பராகவே இருக்கும். இது வந்து ஒரு எளிமையான டைம் டேபிள் தான். இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட சோம்பேறித்தனம் வரும், அதுக்கப்புறம் நிறைய பயம் வரும். ஆனால் இந்த பயம்னா எப்போ ஓவர் கம் ஆகும்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி குறைஞ்சது ஒரு 50 கேள்வினா ஒரு 40 மார்க், அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 41 மார்க், அடுத்ததில் ஒரு 42 மார்க், அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு வர வர அந்த பயம் வந்து போயிடும் ஈஸியாக. சோம்பேறித்தனமும் அதே மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து படிக்க கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் போக போக வந்து அது வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு அந்த இதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பு ஒத்துழைக்கிறதுனால சோம்பேறித்தனமாக போயிடும். அண்ட் நிறைய கேள்வித்தாளை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து இந்த 2 விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான மெயின் டூலாக இருக்கும். ஸோ இப்படி தான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு 90% தயார் ஆகிட்டீங்க. ஸோ 165+ எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அவ்வளோதான், இதில் வந்து பயப்பட எதுவும் இல்லை, கரெக்டான பாத்தில் போங்க. வேற எதுவும் இதில் புதுசாக சொல்ல இல்லை, நிறையா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாருங்கள், படிக்கிறது தெளிவாக படிங்க, எந்த பயம் இல்லாமல் தெளிவாக இருங்க. அவ்வளோதான், தேங்க்யூ.